ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு காமிக்ஸ் லெக்சி ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காமிக்ஸ் டாக்டர் ஸ்டென்ச் டேமினேஷன் அப்படின்ற ஒரு காமிக்ஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசுன்னு சொல்லிக்கலாம் ஸோ வந்து கொஞ்ச நாள் ஆச்சு பட் ஆனால் புதுசுன்னு சொல்ல முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரான ஒரு காமிக்ஸ் தான் அதாவது ஆன் கோயிங் கிடையாது ஸோ இந்த காமிக்ஸோட ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டானி கேட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்சல்யூட் கார்னேஜ் கார்டன்ஸ் ஆஃப் கேலாக்சி டேனோஸ் அதுக்கப்புறமா நம்ம காஸ்மிக் கோஸ்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு எல்லாம் கொடுத்து பயங்கரமாக சக்ஸஸ் கொடுத்து ஒரு ரைட்டர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிங் இன் பிளாக் வந்து இருக்காரு ஸோ கிங் இன் பிளாக் வந்து ரிலீஸ் ஆனது அது வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை பற்றின ஒரு லேட்டஸ்ட் நியூஸை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்புறமா சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம இந்த டாக்டர் சென்ட் டாமினேஷனோட இஷ்யூ ஒன்றுக்குள்ள போகலாம் ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ் வேகஸில் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து நடந்திருக்கு ஸோ அந்த சண்டையில் லாஸ் வேகஸ் அப்படின்ற நகரம் உங்களுக்கு தெரியும் இல்லை இந்த மாதிரி அமெரிக்காவில் தான் இருக்குது ஸோ அந்த நகரமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழிஞ்சிருச்சு ஸோ அந்த நகரம் அந்த நகரத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அழிஞ்சிட்டாங்க நம்ம அவஞ்சர் சாலையுமே வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியல ஸோ நம்ம ஃபேல்கன் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி மக்கள் எல்லாேருமே அவங்களோட எதிர்காலத்துக்காக போராடி இப்போ வந்து உயிரை விட்டுருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம மதிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேல்கன் சொல்லிகிட்டு இருக்கும்போது போதும் ஃபேல்கன் நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு குரலில் வந்து கேட்க நம்ம ஃபேல்கன் வந்து திரும்பி பார்க்குறாரு ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து நிற்கிறாரு நம்மளால ஒரு விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்ற நினைக்கிறப்ப அதாவது நம்மளோட லிமிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கப்போ அதுக்கு வந்து எப்போவுமே ஒரு நல்ல ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்து சொல்லாரு சொல்லிட்டு இந்த நகரத்தை சேர்ந்தவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க இதுக்கப்புறமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்துன்னு சொல்கிறாரு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சார் சுப்ரீம் அப்படின்ற ஒரு பதவிக்கான போட்டி வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம டாக்டர் சேர்ந்து வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அதில் வந்து ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது ஸோ அப்போ வந்து அவர் வந்து நிறைய ஸ்பெல்ஸ் வந்து கற்றுக்கிட்டாரு ஸோ அவரோட மொத்த வித்தையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறக்குற அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு அந்த மொத்தமாக அந்த லாஸ் வேகஸோட மண் இருக்குல்ல ஸோ அந்த மண் வந்து ஒரு கையில் வந்து எடுக்கிறாரு ஸோ அது வந்து சாம்பலான மண் லாஸ் வேகஸ் வந்து மொத்தமாக அழிஞ்சு போன அந்த மண் ஸோ அந்த மண் தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு அவர் வந்து அவரோட ஸ்பெல்ல வந்து யூஸ் பண்ணுறாரு கிட்டத்தட்ட அவரோட மொத்த பவரையுமே யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து நீங்கள் இந்த ஒரு சீக்வெண்ட் வந்து டாக்டர் சேஞ்ச் படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை கையில் எடுத்துகிட்டு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த மண்ணை வந்து விடுவிக்கிறாரு ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த ஒரு சிட்டி அதாவது லாஸ் வேகஸ் அப்படின்ற ஒரு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு ஸோ அந்த சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சதுக்கு முன்னாடி அழியிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே திரும்ப வந்து வளர ஆரம்பிக்குது எல்லாருமே போன ஒவ்வொரு உயிரினமும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே எப்படி இருந்ததோ அச்சசல் மாறாமல் அப்படியே வந்து வளருது அண்ட் இது இவர் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்டோன் யூஸ் பண்ணாமல் இவர் மொத்த சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வர வச்சிருக்காரு திரும்ப வந்து ரெஸ்ட் பண்ணியிருக்காரு இருக்கிற ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பில்டிங்கும் எல்லாத்தையும் அதாவது ரோட்லேருந்து கார்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிடி கையில் வந்து மண் எடுத்தார்ல ஸோ அதை வச்சு மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வந்துட்டார் ஸோ அவர் திரும்ப கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏகப்பட்ட எனர்ஜி வந்து அதில் போயிடுச்சு அவர் வந்து அப்படியே முடியாமல் வந்து ஒரு செகண்ட் வந்து உக்காராரு ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அது கேட்குறாங்க ஸ்ட்ரேஞ்ச் இந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹாக்கையை வந்து பார்த்து கேட்க உடனே நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வந்து சொல்கிறார் இந்த பேர் நம்மலாம் அவெஞ்சர்ஸ் நம்மலாம் வந்து மக்களுக்கு உதவி பண்ணணும் மக்கள் கூட சேர்ந்து கண்ணீர் விடுறதுக்காக நம்ம இங்கே வரல மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ நம்மள அவங்க கூட சேர்ந்துட்டு இவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னு பேசினாலும் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம என்னோடய சைடிலேருந்து நான் இது இவ்வளோ பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சென் சொல்ல உடனே நம்ம லேடி தோர் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம தோர் கிடையாது லேடி தோர் தான் நம்ம லேடி தோர் வந்து கேட்குறாங்க மேஜிக்கில் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறியோ அது ஈக்குவலாக நீ ஒரு விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும் அது கரெக்டு தானே ஸோ அப்படி இருக்கும்போது நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்க ஸோ இதுக்காக என்ன நடக்கும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம லேடி தோர் கேட்க டாக்டர் சென் சொல்கிறாரு எதா இருந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சென் சொல்ல ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனும் உங்கள் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சுக்கிறாங்க அதாவது அந்த பையன் வந்து இறந்துட்டான் ஆல்ரெடி

இப்போ இந்த சிட்டி முழுக்க ஆனந்த கண்ணீராக நிறைஞ்சிருக்க இந்த நிலைமையில் திடீர்னு ஒரு சத்தம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆச்சரியமாயிடுறாங்க ரோடெல்லாம் அப்படியே வந்து வெடிக்க ஆரம்பிக்குது வெடிச்சிக்கிட்டு தீப்பெலும்புகள் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ அந்த தீப்பெலும்புகளோட ஒரு கோபுரம் மாதிரி ஒரு வந்து எலும்ப ஆரம்பிக்குது நம்ம டாக்டர் செஞ்சு அதை பார்த்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாரு ஸோ ரொம்பவே ஒரு ஹைட்டான ஒரு டவர்னு கூட சொல்லிக்கலாம் அந்த டவரோட வாசலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே எலும்பு கூடகளாக இருக்குது ஸோ அந்த டவரோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ என்னன்னே தெரியாமல் திடீர்னு நடு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டவர் வந்து வந்திருக்கு ஸோ அந்த டவர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹோட்டல் இன்ஃபர்னோவோட ஒரு திறப்பு விழா அப்படின்னு சொல்லி அதில் வந்து இருக்கு ஸோ திடீர்னு அந்த வந்த அந்த ஹோட்டல் இன்ஃபர்னோவுக்குள்ள ஸோ அந்த ஹோட்டல் இன்ஃபர்னோலேருந்து வெளில ஒருத்த வரான் வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் யார் வேணால் வரலாம் எவ்வளோ வேணால் குடிக்கலாம் எவ்வளோ வேணால் நீங்கள் சூதாடலாம் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கே இருக்குது எத்தனை பேர் வேணால் வரலாம் இந்த இந்த ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக தான் நீங்கள் எல்லாருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு ஒரே ஒருத்த மட்டும் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கிட்ட இருக்க எல்லா விஐபி அந்த கார்ட்ஸ்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு நம்ம டாக்டர் செஞ்சே மென்ஷன் பண்ணி சொல்கிறான் இப்போதைக்கு ஒரே ஒருத்த மட்டும் வர காட்டும் அப்படின்னு சொல்ல நம்ம டாக்டர் சேர்ந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒரு கார்டை வந்து எடுக்கிறாரு ஸோ ஒன் அவஞ்சர்ஸில் வந்துட்டு ஸ்டேஞ்ச் என்ன பண்ணிருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க எதுவும் கவல் பண்ண தேவையில்லை நான் தானே ஆரம்பித்தேன் இதை நானே முடிச்சுக்கிறேன் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்து கிட்ட சொல்லிட்டு அந்த ஹோட்டல் இன்ஃபோனோக்குள்ளே வந்து போகிறாரு ஸோ டாக்டர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் இன்ஃபோனோ உள்ள போனதும் அந்த கதவு வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து மூட ஆரம்பிச்சிருது ஸோ இன்ஃபோனோ அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வர போகிறா அப்படின்னு சொல்லி ஸோ தெரியலனா இன்னும் அப்படியே பார்த்துட்டே இருங்க நம்ம டாக்டர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததும் கதவு மூடி அது வந்து பார்த்தீங்கன்னா மாயமாக மறைஞ்சிடுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ள ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி மண்டையில் நெறிப்பேர மாதிரி இருக்குது அங்கே இங்கே பாம்பு இருக்குது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் கொம்பெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கத்திகிட்டு இருக்காங்க நான் ஜெயிச்சுருவேன் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கு சூதாட்டம் அங்கே இருக்க கேம்ஸ்லாம் இருக்கல ஸோ அதை பார்த்து கத்திட்டு இருக்கேன் நம்ம டாக்டர் செஞ்சு பார்த்து ஒரு மிஸ்டர்ஸ் வெயிட்டர்ஸ் வந்து வராங்க ஸோ இந்த வெயிட்டர்ஸ் வந்துட்டு எதாவது ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக தோணுது அப்படின்னு சொல்ல எதில் திடீர்னு இன்னொருத்த வந்து நிற்கிறான் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வாங்கி எங்கள் பாஸ் ஒன்றை பார்க்கணுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சோட கையை பிடிச்சி அவன் எழுதிட்டு போவேன் நம்ம டாக்டர் செஞ்சு அவனை பாக்குறாரு ஏ ஓ ஒரு நிமிஷம் உன்னை எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உன் பேர் உன் பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு நீ ஆஸ்மோட் வச்சு தானே நீ எப்படி இங்கே வந்து நான் கடைசியை அவனை பார்க்கும்போது நீ வேற ஒரு இடத்துல இருந்த அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சு வந்து கேட்க அவனோட பாஸ் கிட்ட கூட்டு போய் விட்டுறான் ஸோ அவனோட பாஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெபிஸ்டோ நரகத்தில் இருக்க வேண்டியவனுக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம் அப்படியே யோசிக்கிட்டே இருங்க ஏன்னா அதோட இந்த இஷ்யூ வந்து நான் வந்து முடிக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக இந்த இஷ்யூ வந்து பெருசு தான் பட் ஆனால் ஒரு பதினேழு நிமிஷம் பதினெட்டு இஷ்யூ பதினெட்டு நிமிஷம் கிட்ட வரும் ஸோ அவ்வளோ வந்து போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு டவுட்டு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் வந்து முடிக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் கிட்ட அதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் ஸோ நீவரேஜா எவ்வளோ நிமிஷம் வந்து போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் ஏன்னா உங்களுக்கு வந்து எதைன்னு சொல்றது சில பேருக்கு பத்து நிமிஷம் அப்படின்றது நார்மலாக இருக்கும் சில பேருக்கு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனாலே சமயம் சில பேருக்கு பதினெட்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படின்றது நார்மலாக இருக்கும் ஸோ அதனாலே எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பார்ப்பீங்க அதாவது எந்த டியூரேஷனுக்குள்ள இருக்கும்போது பாப்பிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஸோ எவ்வளோ நிமிஷம் அந்த மாதிரி வந்து போட்டால் நீங்கள் பாப்பிங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே காண் பண்ணிங்க ஆனால் வச்சு தான் நான் வந்து அடுத்த வீடியோ எல்லாமே ரெடி பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த கதையோட வில்ல யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம மெபிஸ்டோ தான் வில்ல ஸோ எதுக்காக இவர் இங்கே வந்திருக்காரு டாக்டர் சேர்ந்து எதுக்காக இவர் போய் பார்க்குறாரு என்னதான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த விஷயம் பார்க்கலாம் சோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது ஸோ யாராவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ தேங்க்யூ காய்ஸ் இது பாய் எவ்ரி ஒன் ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான்